Dear Buddhis, Anivarukum, Namaskaram, Vanakkam. Today I'd like to give a brief idea regarding transport in plants. Transport here represents the conduction of water and minerals from root to the aerial parts of the plant, like the transportation or translocation of food materials from the leaves to other parts of the plant. So it's just a mind map for you. Already in area padichirukka. So fast or 45 minutes la or idea tharalam appdi solittu first transport varappa unak therinjikka vendathu translocation la irukum transport over longer distances proceeds through the vascular system so transport nadakkirathu enna transport aalam water and minerals transport aalam or the food material should be transported அது லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு போகணும் ரூட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பெரிய ட்ரீயா இருந்தா நிறைய ஹைட்டுக்கு போகணும் அது மாதிரி மேல ஃபார்ம் ஆயிருக்குன்னா லீவ் டு அதர் பார்ட்ஸ் அப் டு ரூட் வரையும் உனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் யார் வழியா நடக்கும் த்ரூ த வாஸ்குலர் சிஸ்டம் சைனம் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் உனக்கு தெரியும் அது வழியா டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கிறது டிரான்ஸ்போர்ட் நடக்கிறது அதுதான் நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அப்ப டிரான்ஸ்லொகேஷன் எடுத்துட்டோம்னா அதுல யூனி டைரக்ஷனல் அண்ட் மல்டி டைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட் ஆர் பை டைரக்ஷனல் சொல்றோம் இப்போ சைலம் அண்ட் ஃப்ளோயம் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இட் இஸ் யூனி டைரக்ஷனல் ரூட் டு த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பட் மேலே லீஃப்ல ஃபார்ம் ஆன ஸ்டார்ச் என்னது கீழேந்து மேலேயும் போகும் அப்பர் பார்ட்டுக்கும் போகும் லீஃப்லேருந்து கீழேயும் வரும் பை டைரக்ஷனல் சொல்லலாம் lateral side போவா மல்டி டைரக்ஷனல் சொல்லலாம் அப்ப டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டேன்சஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் யார் வழியா நடக்க போகுது த்ரூ த வாஸ்குலர் சிஸ்டம் சைலம் ட்ரக்கிட்ஸ் அண்ட் வெசல்ஸ் கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ளோயம் சீப் செல்ஸ் அண்ட் சீப் டியூப்ஸ் கண்டக்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதை டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம் அதில் ஃபர்ஸ்ட் சில ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் இன்வால்வ் இன் தி அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் as well as transport of food materials alla moonu physical phenomena romba mukkiyam one is imbibition second is diffusion third is osmosis alla define manittu onnu onna namba paap imbibition is nothing but uptake of water by substances which do not dissolve in water and the process results in swelling of substance water la karayama வாட்டரை குடிச்சுட்டு குண்டா மாறினானா அதுக்கு இமாபிஷன் பேர் அப்டேக் ஆஃப் வாட்டர் பை சப்ஸ்டன்சஸ் விச் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர் அண்ட் த ப்ராசஸ் ரிசல்ட்ஸ் இன் ஸ்வெல்லிங் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் சச் டு பி இமிபிஷன் யார் யாரெல்லாம் இம்பைப் பண்றாலோ அவளுக்குலாம் இம்பிபயன்ஸ் அப்படின்னு பேர் நம்ம பிளான்ட்ல என்ன ஞாபகம் த செல் வால் மெட்டீரியல்ஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்ட்ஸ் which absorb, which imbibe water. Seed of the water la poro, seed is swell la arudu, that imbibition takes place. Madana alla marakkadavu, wooden. Itha namrala open manam de adu, doors. Because it absorb water. So uptake of water by substances which do not dissolve in water and the process results in swelling of the substance. Cell wall material absorb, imbibe water. Second is diffusion, movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. அப்ப solid, liquid, gaseous particles எல்லாம் கம்ப்ளீட்டா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். காஃபி அம்மா கலக்கிறது பெஸ்ட் ஆச்சு. பாலில் சர்க்கரையை போடுவோம். அப்ப சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சிடும் ஆத்திர சமயத்துல. அப்ப என்ன ஆயிடுது சாலிட் டிஃபியூஸ் ஆயிடுது லிக்விட் டிகாஷன் அப்படின்னு மேல ஊத்துவோம் அப்படியே அந்த மில்கோட கலர் முழுக்க லைட் ப்ரௌனாவோ டார்க் ப்ரௌனாவோ மாறும் எவ்வளவு டிகாஷன் ஊத்துறையோ மாதிரி அது ஆத்திர சமயத்துல அந்த காஃபியா அராபிகால இருந்து அரோமாவும் நோஸ்க்கு அப்படியே ஒரு கலமுற ஃப்ரெஷ் டிகாஷன் காஃபி ஆத்திர சமயத்துல சாலிட் லிக்விட் gaseous particles even are distributed are the you know adukku diffusion it's a passive process enikume one of the process right there irukku one spending energy irukku ad active process nu solluva
without spending energy, we are calling it as passive process. In the diffusion, normal as on no, we now okay, explanation doubts, labrama clarify. அப்ப டிஃப்யூஸ் ஆகிற சமயத்தில் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிஷர் இல்லாமல் நடக்கும். அடுத்தது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் சொல்லியிருக்காங்க. இஃப் த டிஃப்யூஷன் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை அ சப்ஸ்டன்ஸ், யாராவது வேற ஒருத்தர் மூலமா அது நடக்கிறது த்ரூ ப்ரோட்டீன் நடந்ததுன்னா அதுக்கு ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் சொல்லுவோம். அப்ப ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், டிஃப்யூஷன் உனக்கு தெரியும், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ங்கிறது த்ரூ ப்ரோட்டீன்ஸ் வழியா நடப்பா, ப்ரோட்டீன்ஸ் உனக்கு தெரியும். இதுக்கு நீ பிளாஸ்மா மெம்பிரேன் ஞாபகம், பிளாஸ்மா மெம்பிரேன் இஸ் மேட் ஆஃப் phospholipid bilayer with the extrinsic and intrinsic proteins. The proteins act as a carrier proteins. Ava and the protein membrane la iruka pothu, the membrane protein valiya substances energy is spent panamal pochu na, we are calling it as facilitated diffusion. Ava la iruka pothu through proteins, and the proteins enna pannuva, they form channels for molecules to pass through. நம்மளுக்கு என்னன்னா சிஸ்டத்துல ஒரு அனிமல் சிஸ்டத்துல பிளான்ட் சிஸ்டத்துல மெம்பரேன் வழியா போயாகணும், மெம்பரேன் பேரியரை கிராஸ் பண்ணணும், அதுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ப்ரோட்டீன்ல ரெண்டு இருக்கு, வாட்டர் போர்த்து ஹெல்ப் பண்ணா அதுக்கு அக்வா போரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நார்மலா போரின் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன்ங்கிறத மறந்துடாத, இட் ஃபார்ம் லார்ஜ் போர்ஸ். எதுல இருக்கு, மைட்டோகாண்ட்ரியால இருக்கும், பிளாஸ்டிக்ஸ்ல இருக்கும், பாக்டீரியால இருக்கும், transported. யூனிபோர்ட் அப்படின்னு படிச்சிருப்பேன், ஆன்டிபோர்ட் அப்படின்னு படிச்சிருப்பேன், சிம்போர்ட்னு ஒன்று படிச்சிருப்பேன். ப்ரோட்டீன் வழியாக நடக்கிறது. இப்போ ப்ரோட்டீன் வழியாக ஒரே ஒரு மாலிகுல் ஒரு டைரக்ஷனில் போச்சுன்னு டூ மாலிகுல்ஸ் இன் டூ டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா ஆன்டிபோர்ட் சொல்லுவோம். டூ மாலிகுல்ஸ் இன் ஒன் டைரக்ஷன் இந்த ப்ரோட்டீன்ஸ் நடந்ததுன்னா அதுக்கு சிம்போர்ட்னு பேர். இங்க ஒன் மாலிகுல் இன் ஒன் டைரக்ஷன், here two molecules in two different directions, here two molecules in the same direction. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இதெல்லாம் proteins வழியா நடக்கக்கூடிய transportோட methodology ஞாபகம். அதுக்கப்புறம் இப்ப சொல்லிக் கொடுத்ததுல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது active transport, passive transport ரெண்டு சொன்னேன், அதை கொஞ்சம் நீ நன்னா ஞாபகம். active அப்படின்னா spending energy அப்படிங்கறத நீ ஞாபகம். எனர்ஜியை யார் ப்ரொவைட் பண்ணுவா உனக்கே தெரியும், ஹியர் ஆஃப் த எனர்ஜி இஸ் ப்ரொவைடட் பை ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், எனர்ஜி கரன்சி ஆஃப் அ செல், மைட்டோகாண்ட்ரியால படிச்சது ஞாபகம். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சிம்பிளா, சத்தியமூர்த்தி மொட்டை மாடியில் நின்றுன்றது, கிருஷ்ணாக்கு போவோம், ஆசா நீங்கள் செவத்து கட்டையில நின்றுகிட்டு பாடம் நடத்துக்கோங்க, அந்த செவத்து கட்டையில நிற்கிறப்ப மூணாவது மாடியில் லைட்டாக என்ன தள்ளி விடும், மேலேந்து கீழே வந்துட்டு சத்தியமூர்த்தி பிராணம் வேணும். அப்ப என்னை தள்ளி விடுறதுக்கு அவனுக்கு எனர்ஜியே அவசியம் இல்லை. மருகையா இது பாசிவ். அதுவே ஆரோரிஷி ரூபன் என்ன பிளான் பண்ணான்னா, சத்தியமூர்த்தி காலை பிடிச்சு தூக்கி விட்டத்துல அடிச்சு பிளான் பண்ணிடலாம் பிராணனை போக்கணும்னு சொல்லிட்டு, என் காலை தூக்கி அப்படி பட்டாரம் மேல அடிக்கிறான்னு வச்சுக்கோ, கீழே சத்தியமூர்த்தி இந்த உருவத்தை கடவுத்கஜனை தூக்கி மேல அடிக்கணும்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். என்சிஆர்டியில பேஜ் நம்பர் 178ல ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல என்ன பார்த்துட்டு சம்பவம் யூஸ் தென் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ். வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்சியல் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரோட்டோபிளாஸ்ட். அன்றே வள்ளுவ பெருந்தகை பாடினார், நீரின்றி அமையா உலகு, ஜலம் காவேரி ஜலம், கங்கா ஜலம், யமுனா ஜலம் அப்படின்னு நீ ஒன்னே நீ சொல்லக்கூட, அக்வாஃபினா வாட்டர் ஏதோ வச்சுக்கூட, வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்சியல் ஃபார் த ஃபங்க்ஷனிங். மினரலும் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியவங்களுக்கும்
soil solution அப்படினு சொல்றோம் வாட்டர் செடி உறிஞ்சாது இட் அப்சார்ப் வாட்டர் அலாங் தி மினரல்ஸ் இந்த ஜலத்தை மூணா பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் one is gravitational water second is hygroscopic water third is capillary water இத வர பத்தி நீ ஞாபகம் the water present in the water table due to the force of gravity is called the gravitational water the water present inside the soil particles even in dry conditions due to imbibition is called the hygroscopic water the water present in between the soil particles and moves due to capillarity is called the capillary water and the capillary water is the only available water to plants pachedi urinjadhu edanu capillary water water the protoplast mainly composed of around 80 to 90% of water நம்மளோட protoplast la jalam dhan jaasti kulandhil da nareya irukku ya mari age la konja kammiya irukalam water melon eduthundella ncrt book la kuduthana 92% water irukku chinna chinna herb irukku parungala plants with soft stem is said to be herb and the herb namba dry pannona just 10 to 15% mattum da baaki substances irukku remaining ella enna va irukku அவ்வளவு சோ ஜலம் ரொம்ப முக்கியம் இத மனசுல வச்சுக்கோ அதுக்கப்புறம் சில டேர்ம்ஸ் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும் வாட்டர் ரிலேட்டடா அப்ப அவைலபிள் வாட்டர் கேபிலரி வாட்டர் வாட்டர் பொட்டன்ஷியல் வாட்டர் மாலிகூல்ஸ் மெம்பரேன் பேரியரை கிராஸ் பண்ணணும்னா எனர்ஜி த பொட்டன்ஷியல் வித் விச் த வாட்டர் மாலிகூல்ஸ் டிஃப்யூஸ் த்ரூ த மெம்பரேன் இஸ் said to be osmotic potential or water potential or free energy of the water appu solirukku anga padikira plan definition idha the potential with which the water molecules diffuse through the membrane is said to be osmotic potential or water potential the water potential of pure water is zero anything added with water then the water potential will be lowered negative idhaney manathula vechukom adhe mari un book la sila terms la koduthiruma paathukko adha psi w solluva எங்க பாஷையில நாங்க இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூழாயுதம்னு சொல்லுவோம் நீங்களாம் ஹையர் லெவல் அதனால இது பிஎஸ்ஐ சை அப்படின்னு சொல்றது இதுக்கு பேரு சை டபிள்யூ வாட்டர் பொட்டன்ஷியல் அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா எனிதிங் ஆடட் வித் வாட்டர் என்ன ஆகும் வாட்டர் பொட்டன்ஷியல் லோவர் ஆக போகுது அதுக்கு காரணமா அதுல என்ன பண்ணுவோம் சால்வெண்ட்ங்கிறது வாட்டர் சொல்யூட் அதுல நீ ஆட் பண்ணும் அப்ப அதான் கொடுத்துருக்கா லோவரிங் அப் ஆஃப் லோவரிங் ஆஃப் வாட்டர் பொட்டன்ஷியல் டியூ டு டிசல்யூஷன் ஆஃப் த சொல்யூட் is said to be solute potential adhu psi s nu per adhe maari psi p appdin koduthiruka pressure potential nu per indha terms la paathukku pressure varadhu paathukolle water ulle enter aana appra padichirupe due to the god cells adhaal the transpiration padikirappa padichirupe subsidiary cells illa lendu water ulle god cells la nulaiyum when the god cells are filled with water then the condition is said to be turgid a pressure is developed in the god cell it is said to be turgor pressure padichirupe turgid adhu maari உள்ள உனக்கு பிரஷர் டெவலப் ஆகும் வாட்டர் மாலிகூல்ஸ் வால் மேல ஒரு பிரஷர் டெவலப் பண்ணுவா என்ட்ரி ஆஃப் வாட்டர் மேல அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அந்த பிரஷர் பொட்டன்ஷியல் சொல்லுவோம் இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் சை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சை எஸ் அண்ட் சை பி இது ஒண்ணு கொடுத்துருக்கோம் இதை பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டியது ஆஸ்மாசிஸ்ல முன்னாடி ஆஸ்மாசிஸ் போக போறோம் ஒன்னும் இம்பாபிஷன் சொல்லிட்டேன் டிஃபியூஷன் சொல்லிட்டேன் ஆஸ்மாசிஸ்னா உனக்கு தெரியும் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் from the solution of lower concentration to the solution of higher concentration through the membrane until the water molecules are evenly distributed is said to be osmosis romba simple as avanga diffusion of water molecules through the membrane is said to be osmosis our movement of water molecules from higher water potential zero to lower water potential negative through the membrane we are calling it as osmosis and a pure water or water potential zero anything added with water then the water potential will be lowered we are calling it as a negative up a zero to negative travel பண்ணது பார் அது osmosis பேரு so osmosis ரெண்டு மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்ணலாம்
movement of water molecule from the solution of lower concentration to the solution of higher concentration through the membrane, or movement of water molecule from higher water potential to lower water potential through the membrane is said to be osmosis. இதை பத்தின ஒரு பேசிக் நீ ஞாபகம், இதை குறிச்சிருந்ததுக்கு அப்புறமா we go to the next. ஆஸ்மோசிஸ் பத்தி கிளியர் ஐடியா வந்துச்சானே, மூமெண்ட் ஆஃப் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேசஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்து டிஃப்யூஷன் பார்க்கிறோம். மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் தி சொல்யூஷன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு தி சொல்யூஷன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் அண்டில் தி வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் செட் டு பி ஆஸ்மோசிஸ் படிச்சோம். ஆர் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் டு லோயர் வாட்டர் பொட்டன்ஷியல் த்ரூ தி மெம்பிரேன் இஸ் செட் டு பி ஆஸ்மோசிஸ் அது வரப்ப இந்த வார்த்தைகள் படிச்சிருப்போம். பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு ஒரு செல்ல இருந்து வாட்டர் வெள்ள வந்துடுதுன்னு வச்சுக்கோ, வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி செல். வேற மாதிரி சொல்லணும்னா எக்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லலாம், அத பிளாஸ்மோலைசிஸ் சொல்லுவோம். அம்மா என்ன பண்ணுவா, வீட்டுல வடுமாங்கன்னு ஒண்ணு போடுவோம், ஃப்ரெஷ்ஷா மாமரத்துல இருந்து விழுந்த வடுமாங்காய எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு உப்பையும் உரப்பையும் போட்டு வச்சுடுவோம். ஒரு 2 days கழிச்சு பாத்தீங்கன்னா குண்டா இருந்த மாங்காய் ஒல்லிக்குச்சானா மாறி போயிடும். இந்த மாங்காய் உள்ள இருக்க வாட்டர் எல்லாம் வெளியில வந்து எங்க வெறும் உப்பு போட்ட இடத்துல வாட்டரா இருக்கும். சோ வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி செல், வி ஆர் காலிங் இட் அஸ் பிளாஸ்மோலைசிஸ் ஆர் எக்ஸ்ஓஸ்மோசிஸ். அது மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவேன், இந்த திராட்சை பழம் இருக்கு பாருங்க, உலர் திராட்சை சொல்லுவா, நீங்க ரெசன் இங்கிலீஷ்ல தாக்குவேன், உலர் திராட்சையை ஞாபகம், அதை தூக்கி நீ வாட்டர்ல போட்டு வச்சேன்னா ஒல்லி பிச்சானா இருக்கிறது பல்வான் மாதிரி குண்டா வீங்கி போயிடும். Where end osmosis takes place. After cell length water well appeared, that exosmosis shall be also known as plasmolysis. That means water cell will enter from outside, you are calling it as endosmosis. This is the conditions. Isotonic, hypotonic and hypertonic. In the moon condition, in the condition, it will render one cytoplasm. மெம்பரேன் உள்ள இருக்கும், அது செல் உள்ள இருக்கும். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், செல்லுக்கு வெளியில இருக்கும் ஃப்ளூயிட். அதை ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்றப்பதான் நம்ம ஐசோ ஹைப்போ ஹைப்பர் அப்படிங்கிற கண்டிஷனை தெரிஞ்சுக்க முடியும். வென் டூ சொல்யூஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை எ மெம்பரேன், தி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் டூ சச் சொல்யூஷன். ஒன்னு சைட்டோபிளாசம், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட். Then osmosis through the membrane is totally absent. The condition is said to be isotonic. One cellular cytoplasm, another cellular fluid fluid extracellular. Rendally irka water molecules oda number identical a irundhal membrane valiya water passage irukadhu. The condition is said to be isotonic. Idhu yen mukkiyamna ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன்லாம் பின்னாடி படிப்பேர். ப்ரோட்டோபிளாஸ்டை ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிட் செல்லை ப்ரொடியூஸ் பண்ண, ப்ரோட்டோபிளாஸ்டை ஐசோலேட் பண்ணிட்டு ஐசோடோனிக் கல்ச்சர் மீடியால போட்டுடுவோம். ஏன்னா கல்ச்சர் மீடியத்துல வாட்டர் ஜாஸ்தி இருந்தால் வெளியிலேருந்து உள்ள, வெளியில இருக்கிறது ஹைப்போடோனிக்கா இருக்கும், உள்ள இருக்கிறது ஹைப்பர் டோனிக்கா இருக்கும், வாட்டர் உள்ள போய் செல்லு பெருசாகி வடிச்சிடும். இப்ப அது மாதிரி இல்லாமல் கல்ச்சர் மீடியத்துல வாட்டர் கம்மியா இருந்து செல் உள்ள வாட்டர் ஜாஸ்தியா இருந்தால் எக்ஸோஸ்மாசிஸ் நடந்து செல் ஷ்ரிங்க் ஆயிடும். டு பிரிவென்ட் எக்ஸ் அண்ட் எண்ட் ஆஸ்மாசிஸ் தி ஐசோலேட்டட் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆர் பிளேஸ் இன் அன் ஐசோடோனிக் கல்ச்சர் மீடியா அப்படின்னு படிப்போம். அப்ப நீ ஞாபகம் வேண்டியது ஐசோடோனிக் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் பேலன்சஸ் தி ஆஸ்மோடிக் பொட்டன்ஷியல் ஆஃப் தி சைட்டோபிளாஸ்ட். அப்ப சைட்டோபிளாசத்துல இருக்க ஆஸ்மோட்டிக் பொட்டன்ஷியலும் வெள்ள இருக்க எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் ஆர் எக்ஸ்டர்னல் சொல்யூஷனோட வாட்டர் பொட்டன்ஷியலும் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஐடென்டிக்கலா இருந்தால் மெம்பரேன் வழியா பாசேஜ் இருக்காது. ஐசோடோனிக் ஹைப்போடோனிக் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் மோர் டைல்யூட்டட் தேன் தி சைட்டோபிளாசம். அப்படின்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷன்ல வாட்டர் நிறைய இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துல வாட்டர் கம்மியா இருந்தால் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இருக்கு பாருங்களே அது ஹைப்பர்டோனிக்கா இருக்கும், இன்டர்னல் சைட்டோபிளாசம் என்னவா இருக்கும் ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். அது அடுத்ததுல கொடுத்துருப்போம் ஹைப்பர்டோனிக். எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டட் தன் தி சைட்டோபிளாசம். இது எக்ஸ்டர்னல் வச்சு கம்பேர் பண்ணோம். இப்ப எக்ஸ்டர்னல் சொல்யூஷன்ல மோர் டைல்யூட்டடா இருந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹைப்பர்டோனிக்கா இருக்கும், இன்டர்னல் ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். அப்ப எண்டோஸ்மோசிஸ் நடக்கும். அடுத்தது பாருங்க ஹைப்பர்டோனிக், External solution is more concentrated.
நேண்ட சைட்டோபிளாசம். அப்ப சைட்டோபிளாசத்துல என்ன ஆகும், வெளியில கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருந்தா சைட்டோபிளாசம்ல இருந்து வாட்டர் வெளியில வந்துடும், வாட் வில் ஹேப்பன், எக்ஸோஸ்மோசிஸ் நடக்கும். ரெண்டு சொல்யூஷன் இருக்காடா, ரெண்டுலயும் வாட்டர் மாலிகுலோட நம்பர் ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா, ஆஸ்மோட்டிக் பொட்டான்சியல் ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா, மெம்பரேன் வழியா பேசேஜ் நடக்காதுடா. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஐசோடோனிக் சொல்யூஷன். ரெண்டு சொல்யூஷன் இருக்காடா, வெளியில வாட்டர் நிறையா இருக்குடா, லெஸ் கான்சென்ட்ரேட்டட், உள்ள உனக்கு வாட்டர், வெளியில வாட்டர் நிறையா இருக்கு, உள்ள அதாவது சால்வெண்ட் நிறையா இருக்கு, உள்ள சொல்யூட்ஸ் நிறையா இருக்கான்னு வச்சுக்கோங்க. வெளியில இருக்கிறது என்னவா இருக்கும், ஹைப்போவா இருக்கும், உள்ள இருக்கிறது என்னவா இருக்கும், ஹைப்போ. கிளியர், ஓகே. இது மூணு தெரிஞ்சிட்டால்தான் நம்ம பின்னாடி எதையுமே படிக்க முடியும். இது ஆஸ்மோசிஸ்ல ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கறத ஞாபகம். இதோட கண்டினியூவேஷன் நிறைய இருக்கு, கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோ, ஏன்னா ஒவ்வொன்ன பத்தியும் ஒன்னு குட்டி குட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். செல் ஸ்வெல்ஸ் இன் ஹைபர்டோனிக் சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு செல்லை தூக்கி போடுற, செல்லுக்கு வெளியில வாட்டர் மாலிகுல்ஸ் எக்ஸ்டர்னல் சொல்யூஷன்ல வாட்டர் நிறைய இருந்தால் என்ன ஆகும், வெளியில இருந்து வாட்டர் உள்ள வரும், தட் இஸ் எண்டோஸ்மாசிஸ். செல் ஸ்வெல்ஸ் இன் ஹைபர்டோனிக் சொல்யூஷன், இது முக்கியம். அடுத்தது பார்த்து செல் ஸ்ட்ரிங்ஸ் இன் ஹைபர்டோனிக் சொல்யூஷன். செல் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா வெளியில நிறைய இருக்கு, என்ன இருக்கு, சொல்யூட் நிறையா இருக்கு, சால்வெண்ட் கம்மியா இருந்தா உள்ளேருந்து வாட்டர் வெளில வந்துடும். இதுக்கெல்லாம் குழப்பம் இல்லாமல் வீட்டுல உனக்கு சான்ஸ் கிடைக்கும், எல்லாருக்கும் டைம் இருக்கும், இதை பண்ணிப்பாரு. உருளைக்கிழங்கு ஒண்ணு எடுத்துக்கும், உருளைக்கிழங்க சின்ன சின்ன ஸ்லைசஸா வெட்டு, லேஸ் மாரி சின்ன ஸ்லைஸா வச்சு வெறும் பியூர் வாட்டர்ல தூக்கிப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சின்னதா ஒரு ஸ்லைஸ் போட்ட பத்தி ஒண்ணு, உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் குண்டா இருக்கும், நல்லா திக்கா ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும். காரணம் என்னன்னா வெளியில இருக்கிறது பியூர் வாட்டர். உருளைக்கிழங்கு கட் பண்ணி இருக்க பத்தி ஒன்னும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, உனக்கு வாட்டர் வித் வேரியஸ் மினரல்ஸ், அப்ப வெளியில வாட்டர் பொட்டன்ஷியல் ஜீரோவா இருக்கும், உள்ள வாட்டர் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கும். வெளியில இருந்து எண்டாஸ்மாசிஸ் உள்ள நடந்து அந்த செல்ல எல்லாம் என்ன ஆயிடும், குண்டாயிடும், அதனால அது திக்கா இருக்கும். அதே மாதிரி உப்பு எடுத்து ஒரு தண்ணியில கரைச்சி வச்சுக்கோ, அதுல உருளைக்கிழங்க ஸ்லைஸை தூக்கி போடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பத்தி ஒன்னும் தண்ணி ஸ்ட்ராங்கா கெட்டியமா போடுது, நொந்து நாய்க்குடி மாரி ஆயிடும். பிளாஸ்மோலைசிஸ் நடந்து உருளைக்கிழங்குல இருந்து வாட்டர் வெளியில ஓடி வந்து அந்த செல்லாம் ஷ்ரிங்க் ஆயிடும், பிளாஸ்மோலைசிஸ். இதான் இங்க இப்படி கொடுத்துருக்கு. செல் ஸ்வெல்ஸ் இன் ஹைபர்டோனிக் சொல்யூஷன், செல் ஷ்ரிங்க்ஸ் இன் ஹைபர்டோனிக் சொல்யூஷன், வெளியில இருக்கிறது எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் வச்சு சொல்லியிருக்கேன். அடுத்தது இம்பாய்பிஷனை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கட்டேஷன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிரான்ஸ்பிரேஷனோட ரோல் ரொம்ப முக்கியம். கட்டேஷன் உனக்கு தெரிஞ்சதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸப்ஷனல் கேஸ். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் வேப்பர் ஃபார்ம் த்ரூ த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் செட் டு பீ டிரான்ஸ்பிரேஷன். So, plant water absorb பண்றா, மேல எக்ஸஸ் வாட்டர் வெள்ள டிரான்ஸ்பயர் ஆச்சு, டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் வேப்பர் ஃபார்ம் த்ரூ த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் செட் டு பீ டிரான்ஸ்பிரேஷன். இஃப் டெக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்டோமேட்டா, ஸ்டோமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். டெக்ஸ் பிளேஸ் த்ரூ க்யூட்டிகல், க்யூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். டெக்ஸ் பிளேஸ் த்ரூ லெண்டிசல்ஸ், லெண்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அதை தவிர கட்டேஷன் உனக்கு தெரியும். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் லிக்விட் ஃபார்ம், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் லிக்விட் ஃபார்ம் த்ரூ ஹைடோட்ஸ் ஆர் வாட்டர் ஸ்டோமேட்டா இஸ் தட் டு பி கட்டேஷன். யூ நோ த டெர்ம் ஹைடோட். ஹைடோட்ஸ் ஆர் த மைனூட் போர்ஸ் ஆர் ஓபனிங்ஸ். ஹைடோட்ஸ் ஆர் ஸ்மால் போர்ஸ் ஆர் ஓபனிங்ஸ் ப்ரெசென்ட் அட் த டிப் ஆஃப் த லீஃப். லீஃபோட டிப்ல, veins and veinlets oda tip la chinna da opening irupa, and the opening perna hydatholes nu per. If transpiration or sorry loss of water takes place in a liquid form through hydatholes or water stomata is that to be guttation. The guttation ee konjam nachko, but transpiration unak theri imbibition erkaneve solliten. Ipo namba paakka porad long distance transport nadakkarappa mass flow or bulk flow hypothesis nu solluvom. வாட்டர், மினரல்ஸ், ஃபுட் எதுவும் கொஞ்சமா போகாம பல்கா டிரான்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பல்க் டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் செட் டு பி மாஸ் ஃப்ளோ ஆர் பல்க் ஃப்ளோ டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் உனக்கு பேசிக் ஐடியா. இப்ப வச்சுட்டு எப்படி போக போகுதுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது பெரிய கிளாஸ், அதனால வெறும் சொல்லிடுறேன். பெருசா போயிட்டே இருக்கும். ஹவு வாட்டர் இஸ் அப்சார்ப்ட் இன் பிளான்ட்ஸ்.
What are the physical forces involved in the absorption and conduction of water and minerals in plants? இதுக்கு நீ ரூட்டோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும். ரூட்ல ரூட் ஹேர் இருப்பா, ரைசோடர்மிஸ் இருக்கும், கார்டெக்ஸ் இருக்கும், எண்டோடர்மிஸ் இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும், சைலத்துக்கு போகும். So root hair to xylem, how the water is transported. தட தெரியும் நினைக்கிறேன். இது ரூட் ஹேர் வச்சுக்கும். மேல இருக்கிற வால எபிடர்மிஸ் வச்சுக்கும். இட் கம்ஸ் டு த கார்டெக்ஸ், குட்டியா போடுற. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்ல நம்மளுக்கு பாசேஜ் செல் வேணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? பெரிசைக்கிள். தென் டு தி புரோட்டோசைலம் ஆர் சைலம். இங்க இருந்து எப்படிங்க வருது? அதுக்கு என்னென்னலாம் வேணும்? எபாவேஷன், ஆஸ்மோசிஸ், டர்கர் பிரஷர், அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட், சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட், டிரான்ஸ் மெம்பரேன் மூவ்மெண்ட், ரூட் பிரஷர், என்னெல்லாம் சொல்லுங்க பாத்துக்கோ, கொகேஷன், அடிஷன், டிரான்ஸ்பிரேஷன், புல், இது எல்லாம் இருந்தால்தான் கீழே இருந்து மேலே போவார். ஸோ என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது? இம்பார்மேஷன், ஆஸ்மாசிஸ், டர்கர் பிரஷர், அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட், சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட், trans membrane movement, then root pressure, then cohesion, then adhesion, transpiration pulls the water, transpiration pull idana samajaramam nadandal da keele end water mele poguri erkane na solli kuduthiruken enna en theriyum fast ah nyabapaduthuren root hair organs of absorption water urinjiradha root alla root la iruka root as பிளான்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வாட்டர் தெரியும், எந்த வாட்டர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி. கேப்பிலரி வாட்டர் இஸ் த ஒன்லி அவைலபிள் வாட்டர் ஃபார் பிளான்ட்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ரூட் ஹேரை சுற்றி கேப்பிலரி வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் பிரசன்ட் இன் பிட்வீன் தி சாயில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மூவ்ஸ் டியூ டு கேப்பிலாரிட்டி இஸ் கால்ட் தி கேப்பிலரி வாட்டர். அப்ப ரூட் ஹேர்ல செல்வால் இருக்கும். செல்வாலுக்கு அப்புறமா பிளாஸ்மா மெம்பிரேன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செல்வால் அப்சார்ப் வாட்டர், இம்பைப் வாட்டர். செல் வால் வாட்டரை இம்பை பண்ணிட்டே இருப்பா. த்ரூ பிளாஸ்மா மெம்பிரேன் ஆஸ்மாசிஸ் டேக்ஸ் பிளேஸ். வென் தி ரூட் ஹேர்ஸ் ஆர் ஃபில்ட் வித் வாட்டர் தென் தி கண்டிஷன் இஸ் செட் டு பி டர்ஜிட். தென் அ பிரஷர் இஸ் டெவலப்ட் இன் தி ரூட் ஹேர் கால்ட் தி டர்கர் பிரஷர். அப்ப டர்கர் பிரஷர்னால இங்க இருந்து எபிடர்மிஸ் போடுவா. எபிடர்மிஸ்ல இருந்து கார்டெக்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும். கார்டெக்ஸ் வழியா போறப்ப அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்கலாம், சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்கலாம். இது ரெண்டு மட்டும்தான் என்சிஆர்டி ல கொடுத்திருக்கான். State board la trans membrane movement kuduthirukku. Movement of water molecules takes place between the intercellular spaces is said to be apoblastic movement. Transport of water and minerals takes place through the plasmodesmata. Plasmodesmata thariyum the opening irukum holes, cytoplasmic continuum, adu valiya unakku water அடுத்தது xylem reach on one, when the xylem of root is filled with water, then a pressure is developed in the xylem. It is said to be a root pressure. Appa keela tracheid or vessel moolama mele poyinde irukum. Appa water molecules ku nadavila or attraction irukum, adukku cohesion nu peru. And the water molecules and the tracheid vessel oda cell wall material irukku pothiyonno avalukku nadavila or attraction irukum, adukku adhesion nu peru. அதை தவிர மேல டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். இட்ஸ் a diffusion process. Loss of water in vapor form through the aerial parts of the plant is said to be transpiration. மேல டிரான்ஸ்பிரேஷன் நடக்க நடக்க இட்ஸ் a diffusion process. கீழ இருக்க வாட்டர் பிடிச்சு இழுப்பா. We are calling it as transpiration pull. All these effects responsible for absorption and conduction of water and minerals from the root to the aerial parts of the plant. இது அத்தனையும் சேர்ந்தால்தான் ரூட்ல இருந்து வாட்டர் எங்க போவானா லீஃப் ஆகி போகும். இது எல்லாத்துக்கும் இந்த படத்தை வச்சு நீங்க ஃபோயம் வரப்ப உனக்கு ரொம்ப சிம்பிள். ஃபோயம் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். சோர்ஸ் டு சிங்க்,
அதுவும் மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ் தான். சோர்ஸ்ங்கிறது லீஃப், லீஃப்ல ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஹெட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு சுக்ரோஸ், வாட்டர்ல டிசால்வ் ஆகி இந்த சுக்ரோஸ் அப்படியே எல்லா இடத்துக்கும் போகும். ரொம்ப முக்கியம், இட் இஸ் பை டைரக்ஷனல், இட் இஸ் ஆல்சோ டியூ டு அந்த சோர்ஸ் டு சிங்க் மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ் சொல்லுவா. இது ஃப்ளோயம் தான் ஃபுட்டை கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு எல்கேஜியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பேன். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேரோட தெரிஞ்சதுதான் கர்ட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது ஒரே மெத்தடாலஜி, ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும். ஸ்டார்ச் ஃபார்ம் ஆன அப்புறம் எதில் வரும், மீசோஃபில் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நீ பார்த்துக்கணும். மீசோஃபில் பேரிஷேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன் கைமா அங்கேருந்து ஃபார்ம் ஆனது அப்படியே எதுக்கு வரும், வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ்க்கு வருவா. பண்டில் ஷீட்டை கிராஸ் பண்ணுவா, பண்டில் ஷீட்லேருந்து ஃப்ளோயத்துக்கு வருவா. ஃப்ளோயத்தில் வந்ததுக்கு அப்புறம் வாட்டர்ல டிசால்வ் ஆவா, இட் பிகம் சுக்ரோஸ். அந்த ஃப்ளோயத்தில் யார் கண்டக்ட் பண்ணுவா, சீவ் லெமெண்ட் படிச்சிருப்பேன், சீப் டியூப், சீப் செல்ஸ். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, கம்பானியன் செல்ஸ். அந்த ஃப்ளோயம் படிச்சது எல்லாத்தையும் ஞாபகம். இங்கே சைலம் படிக்கிறப்ப ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஞாபகம். ட்ரக்கீட்ஸ் ஆஃப் த வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். வெசல்ஸ் ஆஃப் த வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும். சீப் செல்ஸ் ஆஃப் த ஃபுட் கண்டக்டிங் எலிமெண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். சீப் டியூப் இஸ் த ஃபுட் கண்டக்டிங் எலிமெண்ட் இன் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். Seep cells are not associated with companion cells. Seep tubes are associated with companion cell. Companion cells differ from the sieve element by having a prominent nucleus. And an alarm padichiyo adu ellathi idathula yaapathikku. Okay, idu da mind map for the transport, translocation eppadi nadakkudungiradhukku. Xylem nyaavichukko, phloem nyaavichukko, inda conduction athana periya avada pannuva. Physical forces marandudada imbibition, especially water imbibition, diffusion, osmosis, Tucker pressure, root pressure. அதுக்கப்புறமா எடுத்துன்னு addition, cohesion, transpiration, full everything. Mass flow hypothesis ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா? ரைட். இப்போ இதை நீ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும் குட்டியா, இதை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க.